வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம். வான்கோழி வச்சுட்டு கப்சா ரெசிபி. கப்சா வந்து சிக்கன் மட்டன் பீஃப்ல நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா வான்கோழி வச்சுட்டு பண்றது எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ கட்டாயமா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இமேஜ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க. அப்புறமா இதே வீடியோல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஜராருக்கு வந்து இப்போதான் 4 வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்திருக்கு எங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து அந்த ஸ்கூல் வந்து கேஜிஸ்க்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னனால கொண்டு போய் சேர்க்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்குமே இல்லை. இப்போ 4 வயசு ஸ்டார்ட் ஆயிருச்சு, சரி இப்போ சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னுமே 2-3 மாசம் இருக்கு, ஆனா சராருக்கு இப்பவே ஓவர் இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா சராருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வரைகிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குக்கிங் கூட சில டைம்ல அம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த நாலேஜும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அவனுக்கு வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லா வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை அவங்களுக்கு வந்து அதிகமா நம்ம சைட்ல இருந்து கொடுக்க முடியும் அந்த நாலேஜை. சரி, இந்த 2-3 மாசத்தை எப்படி அவனுக்கு கொண்டு போகலாம் யூஸ்ஃபுல்லா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல தான் எனக்கு எல்லோ கிளாஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து கண்ணில் பட்டுச்சு. சரி, உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சார் வந்து ஓவர் எக்ஸைட்டட் ஆயிட்டாரு இப்போ. ஏன்னா எல்லா நேரமும் அந்த டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு எப்போ கிளாஸ், நான் டான்ஸ் ஆடி பார்க்க போறேன், நான் வரைய போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஓவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கான். ஸோ அதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லோ கிளாஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், நீங்க அதுல அந்த ஆப்பை ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை நம்ம வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன், நீங்க போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்க நம்பர் கொடுத்து. அதுக்கப்புறமா உங்க குழந்தையோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும். நம்ம குழந்தையோட வயசை போட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு என்னென்ன கிளாஸஸ்லாம் அந்த ஆப்ல இருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல்லா வந்துடும். நம்ம அதுல நம்ம குழந்தைங்க எதுலாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த டைம்ல வந்து குழந்தைக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி நிறைய ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க, டைமிங்ஸும் இருக்கும். நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ, எனக்கு வந்து காலையில இந்த நேரத்துக்குள்ள இந்த நேரம் சரியா இருக்கும், இல்லை நைட்லதான் எனக்கு ஓகே, மத்தியானம் தான் எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ற மாதிரி நிறைய ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த டைம் எந்த ஸ்லாட் வந்து ஓகேவா இருக்கோ அதை நம்மளே கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் நம்ம குழந்தைய சேர்த்து விட்டுறலாம். அதே மாதிரி உங்க குழந்தை யூஸ் பண்றதுக்கும் நம்ம பேரண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம லாக்டவுன் டைம்லயே போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருந்தா கூட பேட்ச் படி தான் ஸ்கூல் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் இருக்கும், அப்புறம் இல்லைன்றாங்க, ஆன்லைன் கிளாஸுமே அதே போல இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லை. அதனாலதான் நான் லாஸ்ட் டைம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கல. இப்ப இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வந்து அவனோட டைம் அம்மா சாயங்காலம் ஆயிடுச்சு, எனக்கு போட்டு விடுமா, போன் குடுமா, நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டான். பொதுவாகவே என்ன சரார் போன் கேட்டா அவன் வந்து இந்த டாக்கிங் டைம் மற்றபடி ஏதாவது கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் கேட்பான். இப்ப நான் போன் கொடுக்குறேன் அப்படின்னா அதாவது அந்த கிளாஸ் வேணும், அந்த டான்ஸ் கிளாஸ் போடுங்க, அந்த மேம் ஆடுவாங்கல்ல அது போடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்கறான். ஸோ அது எனக்கு ஓகே, ஏதோ கத்துட்டு இருக்கான், போன் கொடுத்தாலும் ஏதோ ஒன்னு கத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேல குழந்தைங்க இதுல என்ரோல் பண்ணி கத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஆர்வத்துலதான் அப்படி என்ன இருக்கு இதுல அப்படின்னு பாக்குறதுக்காக நானும் உள்ள போனேன். எனக்கு இதுக்கப்புறமா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். கட்டாயம் உங்களுக்கும் அதே ஃபீல் கிடைக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ப்ரொஃபஷனலா ட்ரெயின் ஆனவங்க தான். கூடவே செலிபிரிட்டி டியூட்டர்ஸும் இதுல இருக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்கு எந்த டைம் எந்த டேட்ல எந்த ஸ்லாட்ல வந்து கிளாஸ் நடக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டரும் நம்மளுக்கு வந்துருது, உங்க கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள உட்கார வச்சா போதும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்கள சேர்த்து விட்டுருவோம், அவங்களும் அந்த ப்ரோக்ராம பார்ப்பாங்க, வரைவாங்க, இல்ல ஆடுவாங்க, இல்ல சமைப்பாங்க. அதோட முடிக்காம அவங்க எப்படி கொண்டு போயிடுறாங்கன்னா நிறைய போட்டி நடத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்லி கொடுக்கறதுலே. அதுல நல்லா வர குழந்தைக்கு ஆப்பிள் ஐபேடு, அப்புறமா அமேசான் வவுச்சர்ஸ், பிளே ஸ்டேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்க இன்னுமே மோட்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம். யார் வேணா இந்த ஆப் மூலியமா கத்துக்கிறலாம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. கொஞ்சம் கூட நீங்க இதுக்குன்னு செலவழிக்க வேண்டியது இருக்காது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இவ்வளோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். ஸோ எனிவே நான் சாட்டிஸ்ஃபை. அடுத்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க.
அப்புறம் நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் எப்ப இருக்கும் இல்லாம இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியல. அப்படி இருக்கிற டைம்ல நம்ம குழந்தைகளை என்கேஜா வச்சிருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா மறந்துடாதீங்க, உங்களோட குழந்தைங்களை இந்த மார்ச் மாசம் நடக்கக்கூடிய கண்டஸ்ட்ல சேர்த்து விடுங்க. அப்படி அவங்க ஒருவேளை வின் பண்ணிட்டாங்கன்னா தாராளமா அது மூலியமா ஆப்பிள் ஐபேடு, அப்படி இல்லைனா பிளே ஸ்டேஷன், அதுவும் இல்லாட்டி அமேசான் வவுச்சர்ஸ், இது எல்லாமே வின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். காலையில 7 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு, அதனால பிரேக்ஃபாஸ்ட் செய்யல, வெளியிலதான் சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சரி எங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோரிப்பாளையம் கிராஸ் ஆனதுமே அங்க கிங் மெட்ரோ ஹோட்டல் இருக்கு, அங்க சாப்பிட்றலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பிளான் பண்ணி உள்ள போயாச்சு. இங்க சராருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்ன வேணும் சாப்பிட சருக்கு? எப்ப பாரு பூரி பூரின்னு கேட்டுட்டே இருக்கேன், அதனால சரி உனக்கு ஒரு பூரி அப்படின்னா ஒரு பூரி செட்டு. எனக்கு வந்து பொங்கல் உளுந்த வடை சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. பொங்கல் சூப்பராக இருந்துச்சு, கெட்டி சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டு. மாமாவுக்கு தோசை ஆர்டர் பண்ணார் சாம்பார் சட்னி, மாமாவுக்கு மட்டும் 2 சட்னி எனக்கு 1 சட்னி வச்சாங்க. அப்புறம் எல்லோரும் காலைல அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு எல்லாமே ஆர்டர் பண்ணது. ஜரார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 பூரிலாம் சாப்பிடவே இல்லை, பாதி பூரியை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டாரு, அதையும் நாங்கள் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பூரியை உடச்சதுக்கு அவன் ரியாக்ஷன் பாருங்கள், ஏன் பூரியை உடைக்காத நான் தான் உடப்பேன் அப்படின்ட்டு என் கையை தட்டி விட்டான். அதுக்கப்புறம் நான் அந்த பொங்கலை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கையில் ஒட்டவே இல்லை பொங்கல், அப்படி நழுவிக்கிட்டு போகுது, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஃபீலு. நான் தான் ஃபஸ்ட்டு பொங்கலை முடித்தேன், ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க, சரார் அதுக்கு மேலே, அசார் மாமாவும் அப்படியே வச்சுருந்தாரு. நான் அப்படியே ஒரு நெய் ரோஸ்ட்டு சொல்லிட்டேன், நெய் ரோஸ்ட்டு நான் வாங்கவும் சரார் எனக்கு தான் இது வேணும் அப்படின்னு கேட்டு என் தட்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் பயத்தில் ஐயோ இழுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த சைடு நான் இழுத்துட்டேன், என்னோடதுடா அப்படின்னு. நீ உன் பூரியை சாப்பிடு, நான் என் தோசையை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு தோசை அப்படியே சாம்பாரில் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல். நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து சிம்மக்கல் வந்தாச்சு. சிம்மக்கல் வழியாக அப்படியே தமிழ்ச்சங்கம் ரோட்டில் நேராக போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை வந்துடும். சந்தைக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும், எல்லா விதமான கோழிகள் அப்புறம் புறா அது இதுன்னு எல்லாமே வச்சிருப்பாங்க, பெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நம்ம சந்தையில் வந்து டைரெக்டாக வாங்குறதுக்கும் வெளியில் இருக்க கடைகளில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா போன வாரத்தில் நான் நெல்பட்டை மார்க்கெட்டில் விசாரித்தேன், 1 கிலோ வான்கோழி கறி எனக்கு 600 ரூபா சொன்னாங்க, ஒரு சில கடைகளில் 800 ரூபா வரைக்குமே சொன்னாங்க. பட் இங்கே எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா கிலோ 500 ரூபா 450 ரூபான்னு இங்கே இருக்க கடைகள்லையுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் வாங்க 4-5 கடையில் விசாரிங்க, உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கடையில் வாங்குங்க. நான் அப்படி தான் செஞ்சேன், 4-5 கடை அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக ஒரு கடையில் 450 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் கிலோ. இங்கே பாருங்களேன், இதை பார்த்ததுமே எனக்கு நம்ம அசி நஃபி ஞாபகம் வந்துருச்சு. யாரும் அதை தான் சொன்னாம்மா அசி நஃபி அப்படின்ட்டு இருந்தான். அதில் ஒன்று பாருங்கள், வெளியில் வர்றதுக்கு என் கையை பிடிச்சி பிடிச்சி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு, நான் குட்டி விரலை மட்டும் உள்ளே விட்டுட்டு இருந்தேன், அது அப்படியே திரும்ப திரும்ப வருது பாருங்கள். நம்மக்கிட்ட வான்கோழியில் பெரிய கோழி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 6 கிலோ 7 கிலோ இருக்கும், மொத்தமாக தான் வாங்குற மாதிரி வரும் அப்படின்னாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம என்ன செய்கிறது, 7 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு தேவை இருக்காது. அதுலேயே வந்து கறிக்கோழின்னு வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக, இது பார்த்திங்கன்னா 800 கிராம் தான் இருந்துச்சு. கோழி அறுத்துட்டு சுத்தம்லாம் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிலோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. 1/2 கிலோ ரொம்ப கம்மியாக இருக்கே, 1 கிலோவில் கோழி இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க தேடிட்டு இருந்தாங்க, அப்படி தேடும்போது 3/2 கிலோவில் ஒரு கோழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து காமிச்சாங்க. ஆனால் 3/2 கிலோவுமே எங்களுக்கு அதிகம் தான், வேண்டாம் எனக்கு 1/2 கிலோவிலே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த கோழியவே வாங்கிட்டேன். இது பயங்கர சேட்டை, கையில் உட்காரவே மாட்டேன்ருச்சு, பறந்து ஓடிருச்சு. அப்புறம் அதுக்கு எதிர்த்தாப்பிலே கோழி அறுத்து க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு 50 ரூபா கேட்டாங்க. ஹலாலாக அறுக்கணும் அப்படின்றதுக்காக மாமாவையே அறுக்க சொல்லியாச்சு, அப்புறம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபா வாங்கியிருந்தாங்க, கோழி மொத்தமாக 450 ரூபாய்க்கு வாங்கினோம், ஆக மொத்தம் 500 ரூபாக்குள்ளே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் நெல்பேட்டையிலையோ வேற எங்கேயாவது வெளியில் இருக்க கடைகளில் வாங்கியிருந்தேன்னா தாராளமாக 1 கிலோ 600 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்றுட்ருப்பாங்க என்கிட்ட. நல்லதாக போச்சு, 200-300 ரூபா மிச்சம் அப்படின்ட்டு ஜாலியாகவே அந்த கோழியை வாங்கி அறுக்க கொடுத்து அவங்களே சுத்தம் பண்ணி நெருப்பில் வாட்டிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1-2 நிமிஷத்துக்காவது வாட்டியிருப்பாங்க. ஏன்னா நார்மல் கோழிக்கும் வான் கோழிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கோழி அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது, இந்த கோழியில் கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அது போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் வாட்டிட்டு அப்புறம் மஞ்சள் தண்ணியில் வேற போட்டு நல்லா அலசி கொடுத்தாங்க. அவங்களே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டனால எனக்கு வீட்டுக்கு போய் சமைக்கிறதுல ரொம்ப ஈஸி தான். ஏன்னா லைட்டை நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டாலே போதும், அதுக்கு மேலே க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. மஞ்சளோ 2-3 தடவை போட்டுட்டாங்க. இப்போ இதையும் தண்ணியில் அலசிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு ஃபுல்லாக தான் சமைக்கிற மாதிரி வரும், அதனால் நிறைய கோடு போட்டு கொடுங்க அப்படின்னவும் எல்லா பக்கமும் கோடு மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு ஜாலியாக வந்தாச்சு. வீட்டுக்கு போய் நம்ம சூப்பரான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வர பாருங்கள். வான்கோழி வச்சுட்டு
ரொம்ப சூப்பரா இன்னைக்கு கப்சா பண்ண போறோம். கப்சா கூட சாப்பிடுறதுக்கு ஒரு சால்சா டொமேட்டோ சால்சாவும் சேர்த்து பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு அரேபியன் ரெசிபி. அவங்க எப்படி செய்வாங்களோ அதே ப்ரொசீஜர்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல செஞ்சு காமிக்க போறோம். சோ கட்டாயமா இதே ப்ரொசீஜர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அம்புட் ருசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வான் கோழிய அப்படி பார்த்துட்டு இப்படி பாக்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கட்டாயமா வான் கோழி சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன கோழியா வாங்குறோம்ல, இந்த மாதிரி குட்டியா கோழி வாங்கி செய்யும் போது அது இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும் பெரிய கோழியை விட. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாவே போட்டு நம்ம இன்னைக்கு ஒரு கப்சா பண்ண போறோம். பண்ணிடலாம். கப்சா பண்றதுக்கு ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இந்த கப்சாவுக்கு தேவையான மீட்டை வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். அதுக்கு ரெண்டு மூணு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அது ஊறினதுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டவ் ஆன் பண்றது. அப்படியே ஒன்று ஒன்றா போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களை ஊற வச்சுட்டு வந்துடுவோம். போகலாமா? ஃபஸ்ட்டு வான்கோழி ஊற வைக்கிறதுக்கு ஒரு மசாலாவை வறுத்து அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக ஒரு ட்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு ஜாதி பத்திரி, கூடவே பார்த்திங்கன்னா 4 கிராம்பு, 4 அஞ்சு ஏலக்காய், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல். நான் ஒரு 4-5 சேர்த்துக்கிற போகிறேன். நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஸ்மெல் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுக்க வறுக்க நல்ல ஸ்மெல் வரும். அடுப்பு கட்டாயம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறலாம். இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பரட்டிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ கோழிக்கு. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதாவது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம கோழியை நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதிலிருந்து 2 டீஸ்பூன் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலாவை நல்லா பிரட்டி எடுத்துடலாம். நான் எடுத்திருந்த கோழி 600 கிராம் இருந்துச்சு. கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு 3-4 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து ஊற வச்சுருவோம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். டைம் இல்லாட்டி 1/2 மணி நேரத்தில் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா ஊறினாதான் அந்த மசாலா எல்லாமே அந்த வான்கோழிக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ இன்னொரு சைடில் நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்தாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதங்க விட்டுருவோம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே காஞ்ச லெமன் இருக்குது, அது எல்லா இடங்களையும் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கப்சா ரெசிபி அப்படின்னாலே இந்த காஞ்ச எலுமிச்சம்பளம் கட்டாயமாக சேர்ப்பாங்க. அதுக்காகவே நம்மளும் சேர்த்துருக்கோம். 2 சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டு நல்லா பிரட்டியாச்சு தேவையான அளவு. இதில் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சோன்னு சேர்த்துருக்கோம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு லெமனோட தோலை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடலாம். அது போடும்போது இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அதாவது கப்சா அப்படின்ற ரெசிபியில் இந்த லெமன் ஜெஸ்ட் அப்புறமா அந்த காஞ்ச எலும்புச்சம்பளம் இது ரெண்டும் போடுறது மூலியமாக தான் ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதை ரெண்டு மட்டும் மிஸ் பண்ணிடாமல் சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. தோலை வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா வறுத்து மிச்சம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூடவே சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. மசாலா பொடியை போட்டதுக்கு அப்புறமா இன்னுமே நல்ல வாசனை வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம். தக்காளி பழம் முழுசு முழுசா இருக்கக்கூடாது. எந்த அளவு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. நான் ஒரு 2.5 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். ஏன் இவ்வளோ அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நார்மலாக இந்த கப்சா ரெசிபியில் தக்காளி பழத்தோட பேஸ்ட்னு ஒன்று சேர்ப்பாங்க. அது வந்து ரொம்ப அதிகமான தக்காளி கண்டென்ட் கொண்டது. அது ரொம்ப ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் தக்காளி பழத்தையே நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஒருவேளை தக்காளி பேஸ்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா 1.5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எனக்கு தக்காளி பேஸ்ட் கிடைக்காதனால 2.5 தக்காளி பழத்தை சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து சேர்த்தாச்சு. ஒருவேளை ஊற வச்சுருந்ததில் அந்த மசாலா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை இது கூடவே சேர்த்துருங்க. இப்போ கீழே இருக்க அந்த மசாலாவோட நல்லா சிக்கன் மிக்ஸ் ஆகிற மாதிரி
பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனில் அந்த மசாலா நல்லா இறங்கிருச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகும். எவ்வளோ தண்ணி அப்படின்றது நம்ம சேர்க்குற அரிசியை பொறுத்தது. இப்போ நீங்கள் ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த 2 கப் தண்ணியையுமே இந்த டைம்லேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வர்ற அந்த கேப்பில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருவோம். பாஸ்மதி அரிசி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் கப்சாவுக்கு. நான் 1 கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். விசில் குறையட்டும். இந்த சைடில் நம்ம கப்சாவுக்கு தேவையான அந்த சைட் டிஷ்ஷான சால்சா ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஒரே ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 3-4 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம், 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். அதையும் அப்படியே உள்ளே நறுக்கி போட்டுருவோம். இதில் வந்து நம்ம வெறும் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறது மட்டும்தான் ப்ராசஸாக இருக்கும், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கப்சாவுக்கு தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துருக்கேன். இதை அரைக்க போகிறோம். குக்கரில் ஒரே விசில் தான் வச்சேன், ஆனால் கறி எப்படி கலண்டு வந்துருச்சுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேக வச்ச அந்த கறியை தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கை நிறைய பாதாம் பருப்பு, 1/2 கை நிறைய முந்திரி பருப்பு, இதை ரெண்டையும் போட்டு நல்லா மொறு மொறுன்னு சவக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் நெய்யிலேருந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். எப்பயுமே கப்சா ரெசிப்பியில் முந்திரி பாதாம் போடுறது வழக்கம். கூடவே சிலர் கிஸ்மிஸும் போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி போட போகிறது கிடையாது. இப்போ முந்திரி பாதாம் வறுத்து தனியாக எடுத்தாச்சு. முந்திரி பாதாம் வறுத்த அதே நெய்யில் வேக வச்சுருந்த அந்த முழு சிக்கனையும் எடுத்து போட்டுருவோம். கொஞ்ச நேரம் அந்த நெய்யில் ரோஸ்ட் ஆகணும். எல்லா பக்கமும் அங்கங்கே செவந்து செவந்து வந்துச்சுன்னா நம்ம கப்சா மேலே வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த சைடில் அந்த தண்ணி பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இந்த டைமில் ஊற வச்சுருந்த உள்ள அரிசி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும் போதே நம்ம ஊற்றியாச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்டாக்லேயே தான் அந்த ரைஸ் வந்து வேக போகுது. 1 கப் பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ அது அப்படியே லைட்டாக 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் ஒரே விசில் தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கறியை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா பாயில் ஆன கறி மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு வைக்கும்போது சாப்பிட்றதுக்கே அம்பட் ருசியாக இருக்கும். இந்த சைடில் நம்ம சால்சாவுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாமே போட்டாச்சு. நல்லா மை போல் அரைச்சிட்டு 1/2 கை நிறையா கொத்தமல்லி எடுத்து அதையும் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதில் எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னா, லைட்டாக புளிப்பு இருக்கும், கொஞ்சம் இனிப்பு இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும், எல்லாமே சேர்த்து இருக்கும். அதனால கொஞ்சோண்டு கப்சாவோட பரட்டி சாப்பிட்றதுக்கு இது வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். அவ்வளோதான், சால்சா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. வினிகர் வந்து ஆத்தென்டிக்காக சால்சாவை சேர்ப்பாங்க, அதனால நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வினிகர் வேணாம் நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 விசிலுக்கு அப்புறமா சாப்பாடும் நல்லா பொல்லு பொல்லுன்னு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சாப்பாடு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. சாப்பாடை லைட்டாக பரப்பி விட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்த உள்ள சிக்கனை அதை அப்படியே தூக்கி வச்சுருங்க. அங்கங்கே செவந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அந்த லேயர் மட்டும் உள்ளே ரொம்ப ஜூசியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த கப்சா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கடைசியாக மேலே நம்ம பொறிச்சு வச்சுருந்தோல அந்த முந்திரி பாதாம் அதையும் தூவிட்டு அப்படியே அந்த சால்சாவையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அந்த சால்சாவோட பெரட்டி சாப்பிட்றதுக்கு இது அம்பு ருசியாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் இருங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க. நீங்கள் பண்ண ரெசிபி நம்ம சேனலில் பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடலாம். அந்த கலர் பாருங்கள், அந்த கலர் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மொறு மொறுப்பான அந்த முந்திரி பாதாம் சால்சா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குது. எல்லாமே இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறந்துடாமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்ஸில் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கப்சா ரெசிபி ரெடி ஆயிரும். அதுவும் வான்கோலில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்களேன் கலண்டு வந்துருச்சு. இது உள்ள ஒரு பாதாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பாதாமோட சேர்த்து கறியையும் கடிக்க போறேன். கொடுக்காம முடிச்சதுன்னா வயிறு வலிக்கும். கறி பயங்கர பஞ்சு போல வெந்து வந்துருச்சு. பாருங்களேன் வாயில வச்சது உள்ள இருக்கு. இது ஒரு கடி கட்சி தான்.
முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும்னா சாப்பிட்டாவே இருக்காது, மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் சவுண்டு வேணால் பாருங்க. இப்போ நான் ரெண்டு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை அப்படியே வெறும் வாயில் போட்டு காட்டுறேன் பாருங்க, சவுண்ட் மட்டும் கேளுங்க. கேக்குதா, அவ்வளோ மொறு மொறுப்பா இருக்கும். அது அங்கங்க சாப்பாட்டுல வரும்போது இன்னுமே நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு, அந்த கறியை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு. இது என்ன பண்ணும் நான் சொல்றேன் பாருங்களேன், கொஞ்சமா கறியை பிச்சுக்கோங்க. அப்படி நல்லா பஞ்சு போல இருக்கு, அதை அப்படியே சாப்பாட்டுல வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பு, ஒரு பாதாம் பருப்பு, அப்புறமா இந்த சால்சா இருக்குல்ல அதை கொஞ்சம் ஊத்திட்டு, இப்ப என்ன பண்ணணும் அப்படியே அந்த பாட்டை கீழே இருக்க சாப்பாட்டோட பெரட்டி எடுத்து எல்லாமே இப்ப இதுல இருக்கு. இது அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் நீங்க ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளவுதான். அந்த வேற என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும். இப்போ வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க, பயங்கர டெம்டிங், பயங்கர டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத மறந்துடாம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி அந்த எல்லோ கலர் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. டவுன்லோட் பண்ற லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க குழந்தைங்களை எந்தெந்த கிளாஸ் சேர்க்க போறீங்க அப்படின்றத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.